ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் கேபிளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த M1014 அதோட பெர்மனன்ட் கன்ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்குது. விண்டர்லேண்ட் அதோட M1014 தான். அது வந்து எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது, நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. அந்த அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 3 வவுச்சர் இருக்குது, அதை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறோம், என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். ஓகே வந்துருச்சு, ஒரு மொக்கையான பேராசூட் வந்து கொடுத்துட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம், என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுலேயாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடச்சிருமா அப்பட பாவீங்களா. எனக்கு இது ஃபீமேல் கேரக்டராக அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், அது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அடுத்த ஸ்பின்ல என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஓகே இது வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த டிஷர்ட் வந்து இல்லை, அதனால் அந்த ட்ரெஸ் வந்து இல்லை, அதனால் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கன் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். அது வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 90 ரூபா ஆஃபர் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கன் பாக்ஸ் வந்து கொடுத்தானுங்க, பம்ப்கின் அந்த அதோட கன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த M1014, அப்புறம் AK, இது 3 கொடுத்தானுங்க. அதில் தான் நான் வந்து ஸ்பின் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்மனண்ட் வந்து கிடச்சிருச்சு, அதோட M1014 பெர்மனண்ட் கன் ஸ்கின்னு. அது வந்து நான் வந்து எப்படி ஸ்பின் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன், பாருங்கள் கைஸ். ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 பாக்ஸ் இருக்குது, 15 ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு பெர்மனன்ட் கன்ஸ்கின் இருக்குது, நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா M1014 AK தான். ஓகே, இது நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, அடுத்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். 5 ஸ்பின் பண்ணேன், மொத்தமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கிடச்சிருச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, M10 அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து AK வந்து நிறையா ஸ்கின் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்குது, அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க ஓகே கைஸ், ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் பாய் காஸ்ட்யூம் தான். இந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்ட்டு வந்து ஹைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீச் பாய் காஸ்ட்யூம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்னால தான் பார்த்திங்கன்னா இந்த பீச் பாய் காஸ்ட்யூம் வந்து யூஸ் பண்ணாமல் இருப்போம். வெஸ்ட்டு வந்து அசிங்கமாக தெரியும் நம்மளுக்கு வந்து. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அந்த பீச் பாய் காஸ்ட்யூமோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்ட்டு வந்து கைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இது உண்மையாக சொல்கிறானுங்களா இல்லை நம்மளை ஏமாத்துறானுங்களா அப்படின்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். ஓகே கைஸ், அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4v4 squad மேட்ச் நம்மளுக்கு வந்து அந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். அதோட ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோமோ வீடியோ வந்து போட்டோன்னா பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எமோட் போட்டால் நம்மளுக்கு வந்து வெஸ்ட்டு ஹெல்மெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா AWM இந்த மாதிரி கண்ணெலாம் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்சர்வேட்டரியில் மட்டும் இருக்குமா இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல இருக்குமா அப்படின்னு தெரியல. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற எமோட் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், நம்மளாக ஏதோ ஒரு எமோட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் கிடைக்காது. ஓகே கைஸ், வாங்க நம்ம அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது மாதிரி தான் இருக்கும் கைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதில் சொல்கிற எமௌண்ட்டை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், மற்றபடி நம்ம வந்து வேறு எமௌண்ட் போட்டோம் அப்படின்னா கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எமௌண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசப்ளை மேப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பவுண்டி டோக்கனில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது ஃபுல்லாமே கிடைக்கும்.
ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயிக் டிஷர்ட் நெக்ஸ்ட்டு சீசன் ஹீரோயிக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா மொக்கையாக தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த போன சீசனுக்கு முன்னாடி உள்ள டிஷர்ட் மாதிரி தான் இருக்குது, மொக்க மொக்கையாக கொடுக்குறானுங்க இப்போ வர ஹீரோயிக் டிஷர்ட் எல்லாமே. ஓகே, எதுக்கு ஹீரோயிக் போகிறோம் அப்படின்னே தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் போனதில்லை, அது ஹீரோயிக் போகிறது வேஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் ஃப்ளையிங் பக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா தூக்க போகிறாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் பறக்கிற பக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் அந்த ஆகஸ்ட் 14 அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கைஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், பை பை, சி யூ.